அனைவருக்கும் வணக்கம். வழக்கமான கட்டிடத்தை எப்படி கட்டுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் நேரிலே பார்த்துருப்பீங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, 3D கன்ஸ்ட்ரக்ஷன் பிரிண்டர் மிஷினை யூஸ் பண்ணி எப்படி கட்டடம் கட்டுறாங்க அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவின் முதல் 3D பிரிண்டட் போஸ்ட் ஆஃபீஸை வந்து பெங்களூரில் L&D கம்பெனி வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. வழக்கமாக இல்லாமல் 3D பிரிண்டிங் மிஷினை யூஸ் பண்ணி இந்த கட்டடத்தை வந்து 1100 சதுரடியில் வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அமைக்கியிருக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கட்டடத்தை 45 நாளில் கட்டி முடிப்போம் அப்படின்ட்டு L&D தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. வழக்கமாக நம்ம கட்டுற கட்டடத்தோட செலவோட இந்த 3D முறையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30-40% வந்து செலவு கம்மியாகும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 36 மாதம் ஆகக்கூடிய ஒரு கட்டட வேலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 24 மாதத்துலேயே முடிக்கலாம் அப்படின்ட்டும் இந்த கம்பெனி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த கட்டடத்துக்கான வரைபடத்தை வந்து IIT மெட்ராஸ் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் பண்ண அந்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டரில் வந்து அவங்க ஃபீட் பண்ணிடுறாங்க. அந்த கம்ப்யூட்டர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 3D காங்கிரீட் பிரிண்டிங் மிஷினுக்கு வந்து போகுது. அது வந்து எக்ஸாக்டாக வந்து என்ன டிசைனோ அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி காங்கிரீட்டை வந்து ஃபில் பண்ணுது. இந்த 3D பிரிண்டரோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, இதை வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வந்து உங்களுடைய கட்டடத்தை வந்து டிசைன் பண்ணி கட்டிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, வழக்கமாகிற செலவோட ஒரு 30% கம்மியாக தான் இதில் செலவாகுது. மேலும் பார்த்திங்க அப்படின்னா, அதிக காலவரையும் இல்லாமல் குறிப்பிட்ட அளவுலே வந்து இந்த கட்டடத்தை வந்து நம்ம கட்டி முடிச்சிடலாம். வேலையாட்கள் பற்றாக்குறை உள்ள இடத்துல அல்லது நாட்டில் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 3D பிரிண்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மத்திய மற்றும் மாநில அரசு பார்த்திங்க அப்படின்னா நிறைய திட்டங்கள் மூலிமா வந்து கட்டணங்கள் கட்டித்தராங்க. இதுக்கு நிறைய காலம் எடுத்துக்கிடுது. ஸோ இந்த வகையான பிரிண்டரை யூஸ் பண்ணி வந்து சீக்கிரமே வந்து நம்ம கட்டடங்களை கட்டி தரலாம் அப்படின்ட்டு L&D தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறக்கும் ட்ரெயினடு பர்சன் இருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் வந்து இது நல்ல ஒரு டெக்னாலஜியாக இருக்கும். இந்த 3D டெக்னாலஜியை பற்றி மேலும் விரிவாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.